வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறார். எல்லோருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனுடைய வாழ்நாளில் இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் மாறி மாறியே வரும். சிலர் நினைக்கிறார்கள், ஆண்டவன் மிகுதியான துன்பங்களே நமக்கு மட்டும் ஏன் தருகிறான் என்று. இறைவனுக்கு அப்படி ஒன்றும் பட்சபாதம் கிடையாது. அவரவர்கள் செய்த கர்மத்திற்கு ஏற்றபடியே இன்ப துன்பங்களே அவன் கொடுக்கிறான் என்று அவர்கள் அனுபவிக்க வேண்டாதவற்றை ஒருபோதும் கொடுக்க மாட்டான். சிலர் அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிறவரை போல வேதனைப்படுவார்கள். ஆராய்ந்து பார்த்தால் அது மிகவும் சிறிய துன்பமாகத்தான் இருக்கும். இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடல் கந்தர் அலங்காரத்தில் 34வது பாடலாகும். பாடலை பார்க்கலாமா? பொட்டாக வெறுப்பை பொருது கந்தா, தப்பி போனது ஒன்றிற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய், இரும் காம விடாய் பட்டார் உயிரே, திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல்வெழியார் வலைக்கே மனம் கற்றுண்டதே. பொட்டாக வெற்பை பொருத கந்த, கண்ணுக்கு தெரியாதபடி பொடியாகும்படி. வெற்பை என்றால் என்ன? கிரௌஞ்சமலை. கிரௌஞ்சமலையோடு போர் செய்து அழித்த கந்தனே, தப்பி போனது ஒன்றற்கு எட்டாத, அதாவது என் ஆற்றலுக்கு அகப்படாமல் மீறி போனதாகிய மனத்துக்கு எட்டாமல் இருக்கும் எட்டாத ஞானக்கலை தருவாய் என்று கூறுகிறார். ஞானம் என்னும் கலையை நீ எனக்கு வழங்க வேண்டும். இரும் காம விடாய் பட்டார் உயிரை திருகி பருகி. இரும் காம விடாய், அதாவது பெரிய காம தாகத்தில் அகப்பட்டவர்களின் உயிரை அதன் போக்கிலே விடாமல் திருகி செயல் இழக்கும்படி பருகி. பசித்தணிக்கும் கட்டாரி, பசித்தணிக்கும் கட்டாரி, தம் பசியை தணித்து கொள்வனவும் கட்டாரி போலவும். எப்படி இருக்கிறது கட்டாரி? கட்டாரி என்பது வாழ் போன்று இருக்கிறது. கட்டாரி போலவும் வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே என்று கூறுகிறார். வேல் போலவும் இருப்பனவுமாகிய விழிகளை படைத்த தீய மங்கையர்களின் மயலாகிய வலையில் என் மனம் கட்டுப்பட்டு விட்டதே, இனி என்ன செய்வேன் என்று கூறுகிறது இந்த பாடல். பெரும்பாலும் செல்வம் நிரம்பியவர்கள் சிறிய துன்பம் வந்தால் கூட அதை பெரிதாக கருதுகிறார்கள். 10 நாளாக உண்ண ஒன்றும் கிடைக்காமல் பசியால் துவண்டும் நான் துன்பப்படுகிறேனே என்று அறற்றாதவனும் இருக்கிறான். இந்த இரண்டு வகையான மக்களுக்கும் பொதுவானவை உடம்பு மனம் ஆகியவை. ஆனால் ஒரு வகையினர் சிறிய துன்பத்தையும் பெரிதுபடுத்தி வேதனைப்படுவதற்கும், மற்றவர்கள் பெரிய துன்பங்களையும் சிறிய துன்பமாக கூட பாராமல் இருப்பதற்கும் காரணமாக இருப்பது அவர் மனம்தான். துன்பமானாலும் சரி இன்பமானாலும் சரி நாம் நுகர்கின்ற பொருளில் இல்லை, நுகர்ந்து அதை உணர்கின்ற மனத்தில்தான் இருக்கிறது. நாம் எதை துன்பம் என்கிறோமே அது வருவதற்கு முன்பே மனம் துன்பப்படுகிறது. வந்த பிறகும் அனுபவித்த பிறகும் ஐயோ வந்ததே என்று துன்பப்படுகிறது. ஆகவே துன்பத்தினால் உண்மையில் வேதனைப்படுகிற காலம் ஒன்று என்றால், துன்பம் வராததற்கு முன்பே துன்பம் வருமே என எண்ணி வேதனைப்படுகிற காலமும் இருக்கிறது. வந்த பிற்பாடு வந்ததே என்று வேதனைப்படுகிற காலம் ஒன்றுமாக கோழைகளுக்கு அது வளர்கிறது. ஊழையும் உட்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழதுங்கற்றுபவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். பலர் விதி பெரிதா மதி பெரிதா என்று சந்தேகப்படுகிறார்கள். விதியை மாற்ற யாராலும் முடியாது என்று ஒரு சாரார் சொல்ல, மற்றொரு சாரார் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, விதியை மதியால் வென்றுவிடலாம் என்று சொல்கிறார்கள். சரி, இதில் எது உண்மை? விதியை மதி வெல்லுமே அன்றி கொல்லாது. விதியை கொல்வது வேறு வெல்வது வேறு. கொல்வதாவது என்ன? அடியோடு அழித்து விடுவது. விதியை அடியோடு அழித்து ஒதுக்க யாராலும் முடியாது. விதி என்பது என்ன? பிராரப்தம். பிராரப்தத்தை யாராலும் கொல்ல முடியாது. ஆனால் தெளிந்த அறிவிருந்தால் அதை வென்றுவிடலாம். முந்தைய வினைகள் இருக்கிறதே, அதன் காரணமாக அனுபவிக்கின்ற போகங்கள் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைகின்றன. முன்னே வினை இல்லாமல் பிறவி வரவே வராது. இந்த பிறவி வந்த பிறகு முன்னே வினைகள் அனுபவமாக இப்பிறவியில் முளைக்காமல் இருக்காது. அவை கப்பும் கிளியுமாக படர்ந்து தழைக்காமல் இருக்க செய்யலாமே ஒழிய முளைக்காமல் இருக்க செய்யவே முடியாது. மதி இருக்குமானால் முளைக்கின்ற முன்னே வினைகளின் வேகத்தை வேண்டுமானால் குறைத்து விடலாம்.
இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். உட்பக்கம் என்பது பின்பக்கம். முன்பிறவியில் செய்த கண்மங்களுக்கு ஏற்ப அமைந்த விதியை அனுபவித்து அதனால் பெரும் துன்பம் அடையாமல் அதனை முதுகு காட்ட செய்து வெல்பவர்கள் மனத்தின்மை உடையவர்கள் என்று கூறுகிறார். அவர்களுக்கும் ஊழின் வழியேதான் வாழ்க்கை இருக்கும். இன்ப துன்ப விளைவுகளும் உண்டாகும். ஆனால் அவர்களுக்கு அவை அதிகமாக உரைப்பதில்லை. மதியுடையவன் என்ன செய்வான்? ஒரு பலுவான ஒரு சுமையை தூக்க வேண்டும் என்றால் தன்னால் தூக்க முடியவிட்டார் என்ன செய்வான்? இரண்டு மூன்று பேர்களை அமர்த்தி அந்த பலுவை தூக்கச் செய்வான். ஒரு காரியத்தை செய்வது உடம்பில் உள்ள பல உறுப்புகள் என்றாலும் அந்த உறுப்புகளை இயக்கிய மதியே அந்த காரியத்தை செய்வதாக சொல்வர். உடம்பின் பலத்தை செயல்படுத்துவது அறிவு. நுட்பமாக இருக்கும் ஒன்று செயல்படும் போது பெரிய காரியத்தை செய்துவிடுகிறது. இதை எப்படி அப்பா செய்தான் என்று பலரும் மதிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிடுவது எது? அறிவு. அறிவு என்பது என்ன? ஞானம். ஞானம் இல்லாதவர்கள் ஒரு சிறு காரியத்தை செய்வதற்கு கூட நடுங்குகிறார்கள். சரி, ஞானம் எப்படி வருகின்றது? இறைவன் திருவருளால் வருகின்றது. இறைவன் திருவருளால் ஞானம் பெற்றவர்களுக்கு உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் யமனாக இருக்கிறது. இறைவன் திருவருள் பலத்தை துணையாக கொண்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றல் இல்லாதவன் அவன் மதி இல்லாதவன். எதை கண்டாலும் நடுங்குகிறான், அஞ்சி அஞ்சி சாகிறான். எல்லாவற்றையும் கிளிப்பிடித்த தன் மனத்தால் தீங்காக கற்பனை செய்து பார்த்து பயப்படுகிறான் அவன். மதி என்பது மிகவும் முக்கியமானது. அதாவது ஞானம் என்பது மிகவும் முக்கியமானது. சீனா தேசத்தில் ஒருவனுக்கு ஒரு அருமையான கண்ணாடி கிடைத்தது. அத்தேசத்தில் அப்போது கண்ணாடி என்பதே கிடையாது. அவன் அதை பார்த்தான், அவன் முகத்தை பார்த்தான். இதற்குள் ஒரு மனிதன் இருக்கிறானே, இவன்தான் தேவன் போலும் என்று எண்ணினான். சரி, என்ன செய்வது என்று அந்த கண்ணாடியை ஒரு பத்திரமாக ஒரு தன் ஒரு பெட்டிக்குள் வைத்து பூட்டி கொண்டான். தினந்தோறும் காலையில் எழுந்திருப்பது, மெல்ல அந்த அறைக்கு சென்று தன் மனைவிக்கு தெரியாமல் அந்த கண்ணாடியை பார்ப்பது, மூடி வைப்பது என்று இப்படியே அவன் செய்து கொண்டிருந்தான். இதை மனைவி பார்த்து விட்டாள். எதற்காக இப்படி ஒளிந்து ஒளிந்து அறைக்குள் போகிறான் என்று அறிய வேண்டும் என்று அவளுக்கு அவா உண்டாயிற்று. ஒரு நாள் அவன் வீட்டில் இல்லாத போது சாவி போட்டு அந்த பெட்டியை திறந்து விட்டாள். அதில் கண்ணாடி இருந்தது. அது அந்த கண்ணாடி என்று அவளுக்கு தெரியவில்லை. சட்டென குனிந்து பார்த்தாள். அவள் முகம் அதில் தெரிந்தது. அவளுக்கு அது தன்னுடைய முகம் என்று உணரக்கூடிய அறிவு கூட இல்லை. ஓ, நம் கணவன் யாரோ ஒரு பெண்ணை அல்லவா இங்கே நமக்கு தெரியாமல் ஒழித்து வைத்திருக்கிறான் என்று எண்ணினாள். சரி, என்னோட சக்களித்து இந்த வீட்டில் இருக்க வேண்டும் அல்லது நான் இருக்க வேண்டும், இரண்டில் ஒன்று முடிவு செய்து விடுகிறேன் என்று நினைத்து தன்னுடைய கணவனுடன் சண்டைக்கு போய்விட்டாள். அப்பொழுது ஒரு புத்த பிட்சு வந்தாள். சரி, புத்த பிட்சுவை நியாயம் கேட்கலாம் என்று நியாயம் கேட்டார். அவரிடம் அந்த கண்ணாடியை கொடுத்து, நீங்களே சொல்லுங்கள், இது நியாயமா? நான் இருக்கும்போது இவர் வேறு ஒரு பெண்ணை இந்த வீட்டில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று கூறினாள் அவள். நிச்சயம் வைத்து கொள்ளக்கூடாது, இவர் அப்படி செய்யக்கூடியவர் அல்லவே என்று கூறி அந்த கண்ணாடியை அவர் பார்த்தார். உடனே அவர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார். அம்மா அம்மா, இங்கே பாருங்கள், அந்த அம்மாள் நம்ம எல்லோருக்கும் ரகசியம் தெரிந்து விட்டதே என்று எண்ணி வெட்கி தன் தலையை மொட்டையடித்து கொண்டு விட்டாள் என்றாராம். அவரவர்கள் பார்க்கிற போது வெவ்வேறு முகம் தோன்றியது. அந்த தோற்றத்துக்கு காரணம் கண்ணாடியிலா இருக்கிறது? பார்ப்பவர்களிடம்தானே இருக்கிறது. இப்படி இந்த உலகமாகிய கண்ணாடியை பார்க்கிறவர்களில் சிலருக்கு உலகம் முழுவதும் இன்பமாக காட்சியளிக்கிறது என்றால் அவர்களே இன்பத்தின் வடிவாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சிலர் உலகம் முழுவதும் துன்பம் நிரம்பி இருக்கிறது என்றால் அவர்களே துன்பத்தின் சின்னமாக இருக்கிறார்கள். உலகில் நல்லவர்களே இல்லை, திருடர்களும் நயவஞ்சகர்களும் நிரம்பி இருக்கிறார்கள் என்பவர்களே திருடர்கள் நயவஞ்சகர்கள். அவர்கள்தான் நயவஞ்சகர்கள். உலகில் உள்ளவர்கள் எல்லோரும் நல்லவர்கள், ஆண்டவன் குழந்தைகள் என்று பார்க்கின்ற மக்கள் இல்லையா? இப்படி பல வழியாக கூர்ந்து பார்த்தால் அவரவர்களின் உள்ளத்தின் பண்பே உலகத்தில் பிரதிபலிப்பதை உணரலாம். எப்படி இந்த கண்ணாடி பிரதிபலிக்கிறதோ அப்படி உலகத்தில் பிரதிபலிப்பதை நாம் உணரலாம். சிலர் என்ன செய்கிறார்கள்? எல்லா விதமான இன்ப போகங்களும் நிரம்ப பெற்ற மாளிகையில் இருப்பவன் நரகத்தில் வாழ்பவனைப் போல அவதியுறுவதும் உண்டு. வறிய நிலையில் இருப்பவனோ வளவாழ்வு நிரம்ப பெற்ற மாளிகையில் இருப்பதாக எண்ணி அவன் மகிழ்கின்றான். நரகத்தையே நல்லதாக பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். மாணிக்க வாசகர் அத்தகையவர். இறைவனே, உன் திருவருள் துணை எனக்கு இருந்தால் நரகமானாலும் சரி, அங்கே சென்று வாழ்ந்து விடுவேன் என்று சொல்கிறார். நரகம் புகினும்
எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறின் இறைவா. இறைவன் திருவருள் இல்லாவிட்டால் இன்பலோகம் நரகலோகமாகத்தான் தோன்றுகிறது. ஒரு சிறு தும்பும் கட்டாரியாக இருக்கிறது. இறைவனது நம்பிக்கையோடு வாழ்பவர்களுக்கு நரகம் சொர்க்கமாக இருக்கிறது. உலகில் உள்ளவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். பெண்டு பிள்ளைகள் எல்லோரும் சொன்னதை கேட்பவர்களாக விளங்கு. சிலர் கோழைகளாக இருக்கிறார்களே, அந்த கோழைகளுக்கு மலை மலையாக தோன்றும் துன்பங்கள் இறைவன் திருவருளால் ஞானம் பெற்ற வீரர்களுக்கு அதை பொடிப்பொடியாக போகின்றன. அதாவது துன்பங்கள் எல்லாம் இந்த கோழைகளுக்கு மலையாக தோன்றும், அதுவே ஞானம் பெற்ற வீரர்களுக்கு அதுவே பொடிப்பொடியாக போகின்றன. இந்த இரண்டையும் பிணைத்து அருணகிரிநாதர் ஒரு பாட்டை சொல்கிறார். பொட்டாக வெப்பை பொருத கந்த தப்பி போனது ஒன்றிற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய் இரும் காம விடாய் பட்டார் உயிரை திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே என்கிறார். எப்படி இருசாரார் இருக்கிறார்கள்? நுட்பமான பொருளை பெரிதாக கருதி அஞ்சுகின்றவர்கள் ஒரு சாரார், பெரிய பொருளை அடியோடு பொடியாக்குகின்றவர் மற்றொரு சாரார். மனிதனுக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதற்கு உமையாக மலையை சொல்வது வழக்கம். மலைமலையாக செல்வம் அவனிடத்தில் சேருகிறது என்பார்கள். அதே போல மலை போல துன்பம் வந்துவிட்டதே என்று தலையின் மேல் கை வைத்துக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஞானத்தையே வேலாக உடைய முருகன் தேவர்களுக்கு மலைமலையாக வந்த துன்பங்களை அழிந்து போகும்படி செய்தான். அவர்களுக்கு துன்பம் அளித்து வந்த அசுர மலைகள் எல்லாவற்றையும் பொடிப்பொடியாகும்படி செய்தான். தேவர்களை அழிக்க வந்த பெரிய மலை ஒன்று இருந்தது, அதுதான் கிரௌஞ்ச மலை. அதை கண்டு முதலில் மலைத்தார்கள் தேவர்கள். இறைவன் அதை பொடிப்பொடியாக்கினான். மலை போல வந்தது பனி போல போயிற்று என்பார்களே, அப்படியே ஆகிவிட்டது. ஞானத்தையே வேலாகுடைய பெருமான இடத்தில் ஞானக்கலையை நாம் பெற வேண்டும். அதனால் மலையையும் பொடிப்படுத்தி விடலாம். அதனை பெறாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? துன்பப்படுகிறார்கள். ஞானம் உடையவர்கள் மலையையும் பொடியாக்குவார்கள். ஞானம் இல்லாதவர்களோ ஒன்றும் இல்லாத சிறியதையும் பெரிய மலை என்று அஞ்சுவார்கள். ஓரிடத்தில் ஞானக்கலை இருக்கிறது, மற்றொரு இடத்தில் காம விடாயினால் உண்டாகின்ற மையல் வலை இருக்கிறது. ஞானக்கலையை தரும் தலைவன்தான் கந்தன். மையல் வலையை வீசுபவர்கள் கட்டாரி வேல்விழியார். இரண்டு பேர்களிடம் வேல் ஆயுதமாக இருக்கிறது. அவன் வேலாயுதன், இவர்கள் வேல்விழியார்கள். வேலாயுதன் செய்ததை அருணகிரிநாதர் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள். பொட்டாக வெறுப்பை பொருத கந்தா என்கிறார். சாதாரண மலையை கண்டாலே நாம் மயங்குகிறோமே. நிற்கின்ற மலைகள் இவை. கந்தன் புடியாக்கியதோ பரந்த மலை. ஆகாயத்தில் பறந்து பறந்து சென்று எங்கே ஜன நெரிசல் அதிகமாக இருக்கிறதோ அங்கே அப்படியே உட்கார்ந்து எல்லா ஜீவராசிகளும் சங்காரம் செய்த மலை. அந்த மலையை அப்படியே கண்களுக்கு தெரியாதபடி பொட்டு பொட்டாக ஆக்கினான் கந்தன். முருகனுடைய அருள் பெற்றவர்களும் அவனைப் போல்தான் இருப்பார்கள். அரசன் எப்படி, குடிகளும் அப்படி என்பது வழக்கு. அவன் திருவருளையை பெற்றவர்கள் மலை போல் இருக்கும் துன்பங்களை கண்ணுக்கு தெரியாத பொட்டாக ஆக்குகின்ற ஆற்றல் அடைவார்கள். நமக்கு அந்த ஆற்றல் வரவில்லை, அதற்கு காரணம் என்ன என்பதை அருணகிரிநாதர் சொல்கிறார். தப்பி போனது ஒன்றற்கு எட்டாத ஞான கலை தருவாய் என்கிறார். என் கைக்குள் ஒன்று ஆகப்படாததினாலே மலையை பொட்டாக்கும் ஆற்றல் எனக்கு இல்லை. அதை பிடித்து என் ஆணைக்கு அடங்க வைத்து ஞானக்கலையை வாங்க வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அதை எனக்கு அகப்பட்டால் அல்லவா ஞானத்தை வாங்க முடியும் என்று கூறுகிறார். தப்பி போனது ஒன்று, அந்த ஒன்று என்ன? அந்த ஒன்றுதான் மனம். மனத்தை என் பிடிக்குள் அகப்படுத்தி உன் திருவடியிலே விழச் செய்து அதற்கு கொஞ்சம் ஞானம் ஊட்டலாம் என்றுதான் எண்ணியிருந்தேன். அப்படி செய்திருந்தால் மலைமலையாக வரும் துன்பங்களை பொட்டு பொட்டாக ஆக்கியிருப்பேனே. ஆனால் அந்த மனம் பிடிக்க அகப்படாமல் தப்பி போய்விட்டதே. அதற்கு எட்டாத ஞானக்கலியை வழங்க வேண்டுமப்பா. என் ஆற்றல் பலிக்கவில்லை, ஆகவே உன்னை வேண்டிக் கொள்கிறேன். நீதான் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்கிறார் அருணகிரிநாதர். நமக்கு நாமே கட்டுப்படுவது இன்பம், பிறருக்கு கட்டுப்படுவது துன்பம். நாமே நம் வீட்டுக்குள்ளே நுழைந்து கொண்டு தாழ்பால் போட்டுக்கொள்வது பாதுகாப்பு. நம்மை உள்ளே தள்ளி பிறர் வெளியே பூட்டுவது என்ன? அது சிறை. இரண்டு இடங்களுக்கும் வேறுபாடு பொதுவாக பார்த்தால் ஒன்றுமில்லை. நான்கு பக்கமும் இரண்டு இடங்களிலும் சுவர்கள் உள்ளன, கதவு இருக்கிறது, பூட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே போட்ட பூட்டு பிறர் போட்டது, அங்கே போட்ட பூட்டு நாமே
போட்டுக்கொண்டது. நாமே பூட்டு போட்டுக்கொண்டது வெளியிலிருந்து பகைவர்கள் உள்ளே வராமல் இருப்பதற்காகத்தான். பிறர் போட்ட பூட்டு என்னாகிறது? நாம் வெளியே தப்பி போய்விடாமல் இருப்பதற்காக. ஆகவே முன்னால் நாம் இருக்கும் இடம் பாதுகாப்பான இடம், பின்னால் நாம் உள்ள இடம் என்ன? சிறை. பாதுகாப்பான இடத்தில் இன்பம் உண்டாகிறது, ஆனால் சிறையில் துன்பத்தை அனுபவிக்கிறோம். மனத்தை நாமே கட்டலாம். கட்டி முருகனிடத்திலிருந்து ஞானக்கலை கொஞ்சம் வாங்கி ஊட்டலாம் என்று நாம் நினைக்க அது நம் பிடிக்க அகப்படாமல் தப்பி போய்விடுகிறது. தப்பி போனது ஒன்று யாருக்கும் கட்டுப்படாமல் இருந்தால் மறுபடியும் அதை கட்ட நாம் முயற்சி செய்யலாம், ஆனால் அதுவோ எங்கோ சென்று விடுகிறது. எங்கு செல்கிறது? நமக்கு கட்டுப்பட்டிருந்தால் ஞானக்கலையை எட்டி பிடித்திருக்கும். தப்பி போனதனால் அதற்கு கலைஞானம் எட்டாது போய்விட்டது. வேல்விழியாருக்கு கட்டுப்பட்டதனால் கிடைத்தது என்ன? மயில் வலை. அவ்வலையை விரித்து நம் படிக்கு தப்பிப்போன மனத்தை சிக்க வைத்து சிறைப்படுத்தி விட்டனர் கட்டாரி வேல்விழியார். இரும் காமவிடாய்ப்பட்டார் உயிரை திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல்விழியார் என்று கூறுகிறார். இரும் என்றால் பெரிய பரந்த, காமவிடா என்றால் காமத்தினால் எழுகின்ற தாகம். காமம் என்பது என்ன? மனத்திலே தோன்றுகின்ற உணர்ச்சி. இந்த உணர்ச்சி வசப்பட்டு கட்டாரி வேல்விழியார் வலையில் சிக்குண்டு தடுமாறின உயிர்கள் ஒன்றா இரண்டா. சரித்திரங்களும் புராணங்களும் கதை கதையாக சொல்கின்றனவே, காம விழாய்ப்பட்டாருடைய உயிரை கட்டாரி வேல்விழியார் என்ன பாடுபடுத்தி விடுகிறார்கள் தெரியுமா? திருகி பருகி பசி தணிக்கும் என். உலகில் காம விடாய்ப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், ஞானக்கலை உடையவர்களும் இருக்கிறார்கள். ஞானக்கலை உடையவர்களிடத்தில் கட்டாரி வேல்விழியாரின் ஜபம் ஒன்றும் சாய்வதில்லை. காம விடாய்ப்பட்டாருடைய உயிரைத்தான் திருகி பருகி பசி தணியும். காம விடாய்ப்பட்டவன் கலாசாலையில் படிப்பவனாயிருந்தால் படிப்பில் அவன் மனம் ஓடாது. உத்தியோகசாலையில் இருந்தால் வேலையில் மனம் ஓடுகிறது இல்லை. அவன் தன் கடமைகளை செய்யும் இடங்களிலெல்லாம் குறுக்கிட்டு வழியை மாற்றி கடமையை செய்ய ஒட்டாமல் முறித்து வேல்விழியாரின் நினைவாகவே எப்போதும் இருக்கும்படி செய்துவிடுகிறது. வாழ வேண்டும் என்று அவன் எண்ணினாலும் கொஞ்சம் கூட வாழ ஒட்டாமல் சிதைத்து விடுகிறது காமவிடாய். கட்டாரி வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே என்று கூறுகிறார். என் கைக்குள் அகப்படாமல் தப்பிப்போன மனம் எங்கு செல்கிறது தெரியுமா? கட்டாரியைப் போலவும் வேலை போலவும் இருக்கும் விழியாருடைய வலைக்குள் கட்டுண்டு விட்டது என்கிறார் அருணகிரிநாதர். மயில் வலைக்கு கட்டுப்படாமல் இருப்பது ஞானக்கலை உள்ள மனம். யார் ஞான பண்டித சாமியோ யார் ஞான கலாநாதனோ அவரிடத்திலிருந்து ஞானக்கலை நமக்கு வர வேண்டும். ஞானம் என்னும் கலையையே ஒளி வீசும் கூர்மை உடைய வேலாக தன் திருக்கரத்தில் அவன் வைத்திருக்கிறானே. அது மலையை பொட்டு பொட்டாக்கிய வரலாறு நமக்கு தெரியுமல்லவா? அவன் அருளால் நமக்கும் அவனிடத்திலிருந்து கொஞ்சம் ஞானக்கலை கிடைத்தால் மலை மலையாக நமக்கு வருகின்ற துன்பங்களை பொட்டு பொட்டாக ஆக்க முடியும். மூன்று வயது முதலே எம்பெருமான் மீது பல பல திருப்பதிகங்களை பாடிக்கொண்டு ஒவ்வொரு தலமாக சுற்றி வர ஆரம்பித்த இந்த சம்பந்தர் மயிலாப்பூரில் சிவநேசன் என்ற பெயருடைய ஒரு செட்டியார் இடத்துக்கு சென்றார். அவருக்கு தம்முடைய பெண்ணாகிய பூம்பாவியை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆசை உடையவராக இருந்தார். மூன்று வயசிலே புறப்பட்ட சம்பந்த பெருமான் ஒவ்வொரு தலமாக சென்று விட்டு 16 ஆண்டு நிரம்ப பெறும்போது மறுபடியும் தொண்டை நாட்டுக்கு வந்தார். பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவருக்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த பெண் என்ன செய்தாள்? அந்த பெண் பூவை பறிக்கும் பொழுது பாம்பு தீண்டியதனால் இறந்து விட்டாள். அதனால் அந்த எலும்புகளை எல்லாம் ஒரு பானையில் அடைத்து இவர் வரும் வரை அதை வைத்திருக்கலாம் என்று வைத்திருந்தார். திருஞான சம்பந்தர் மறுபடியும் அந்த தலத்திற்கு வரும்பொழுது எலும்புகளை வைத்திருக்கும் பானையை அவர் முன் கொண்டு வந்து வைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைஞ்சினார் சிவநேச செட்டியார். ஞான சம்பந்தர் அதை ஏற்றுக்கொண்டார். பலரும் அப்பானையை காணுமாறு கோயிலுக்கு புறம்பே ஓரிடத்தில் வைத்து உள்ள முருக மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலே என்ற பதிகத்தை பாடத் தொடங்கி அவர் பாடிக்கொண்டே இருந்தார். அவ்விழாக்களை எல்லாம் கண்டுகளிக்காமல் நீ போகிறாயோ பூம்பாவையே என்ற கருத்து துணிக்கும்படியே அவர் தம் பாட்டில் பாடியிருந்தார். ஞானசம்பந்தர் இறைமனை விழித்து பாடியிருக்கிறார். மக்களை நோக்கி பொதுவாக பாடியதுண்டு. தம் நெஞ்சை பார்த்தும் பாடியுள்ளார். தனிப்பட்டவர்களை பார்த்து பாடியதில்லை, ஆனால் இரண்டு பெண்களின் பெயரை சொல்லி அழைத்து பாடியிருக்கிறார். சம்பந்தர் பாட்டில் விழித்து பாடும் பாக்கியம் பெற்றவர்கள் மங்கையர்கரசியாரும் பூம்பாவியும் ஆவர். ஒவ்வொரு பாட்டிலும் பூம்பாவாய் என்று அவளை விழிக்கிறார்.
பாடின உடனே அந்த பருவத்திற்கு ஏற்ற வளர்ச்சியோடு முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவருவது போல ஞானசம்பந்த பெருமான் முன் நின்றாள் பூம்பாவை. அவளை கண்டவுடனே சிவனேஸ்வரருக்கு ஆனந்தம் பொங்கி சிவனேஸ்வர் மகிழ்ந்து, இந்த பாவியை தாங்கள் தான் மணந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆனால் இவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ பெற்ற பெண் அப்பொழுது பாம்பு கடித்து இறந்து விட்டாள். இந்த பெண்ணை நான் இப்பொழுது பெற்றேன். இவளுக்கு நான் தந்தை அல்லவா? அதனால் நான் மணந்து கொள்ள மாட்டேன் என்று கூறி அவர் சென்று விட்டார். பூம்பாவையின் எழில் வண்ணத்தை அவர் காணவில்லை. அவளை கண்டபோது காமம் உண்டாகவில்லை, தன் பெண்ணாக கண்டார். இதை சேக்கிழார் அழகாக சொல்வார். ஞானக்கலை படைத்தவர்களின் கண்களில் படுகின்ற கட்டாரி வேல்விழியார் அவர்களை என்ன செய்ய முடியும்? பெண்களை காண்பதால் காமவிடாய்படுகிறவர்கள் ஞானம் இல்லாதவர்கள். அப்பெண்களின் விழி அவர்களது உயிரை திருகி பருகி பசி தணிக்கும். ஞானக்கலை பெற்ற ஞானிகளோ அவர்களை தங்கள் சேய் போல பார்த்து விடுகிறார்கள். காமம் உண்டாக வழி ஏது? இதை உணர்ந்து நமக்கு உணர்த்துபவர் போல அருணகிரியார் இப்பாட்டில் பாடுகிறார். பெரிய மலையை பொட்டு பொட்டாக ஆக்கிய கந்தனே, நான் என் மனத்தை கட்டலாம் என்று எண்ணினேன். அது எனக்கு தப்பிப்போய்விட்டது. தப்பிப்போனது மாத்திரமல்ல, காமவிடாயப்பட்டாருடைய உயிரை திருகி பருகி பசித்தணிக்கும் கட்டாரி வேல்விழியார் வலையில் சிக்குண்டு விட்டது. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஞானக்கலை உடையவனாயிருந்தால் மலை மலையாக துன்பம் வந்தாலும் உன்னை போல் பொட்டு பொட்டாக ஆக்கிவிடுவேனே. இல்லாததனால் அல்லவா காமவிடாயப்பட்டேன்? மாதர்களுடைய சிறிய உறுப்பாகிய கண் என் உயிரை திருகி பருகி பசித்தணிக்கும் கட்டாரியாகவும் வேலாகவும் இருக்கிறது. என் கைக்குள் அகப்படாமல் தப்பிப்போன மனமாகிய ஒன்றிற்கு எட்டாத ஞானக்கலையை தருவாயப்பா என்று அவர் பிரார்த்தித்துக் கொள்கிறார், வணங்குகிறார் முருகனை. பொட்டாக வெறுப்பை பொறுத்த கந்த, தப்பிப்போனது ஒன்றிற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய். இரும் காமவிடாய்ப்பட்டார் உயிரை திருகி பருகி பசித்தணிக்கும் கட்டாரி வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே என்று கூறுகிறார். கண்ணுக்கு தெரியாத பொடி ஆகும்படி கிளௌஞ்சமலையோடு போர் செய்து அழித்த கந்தனே, என் ஆற்றலுக்காகப்படாமல் மீறிப்போனதாகிய மனதுக்கு எட்டாமல் இருக்கும் ஞானம் என்னும் கலையை நீ எனக்கு வழங்க வேண்டும் அப்பா. பெரிய காமதாகத்தில் அகப்பட்டவர்களின் உயிரை அதன் போக்கிலே விடாமல் திருகி செயல் இழக்கும்படி பருகி தம் பசியை தணித்து கொள்வனவும் கட்டாரை போலவும் வேல் போலவும் இருப்பனவும் ஆகிய விழிகளை படைத்த தீய மங்கையர்களின் மயலா ஆகிய வலையில் என் மனம் கட்டுப்பட்டு விட்டதே. இனி நான் என் செய்ய வல்லேன் முருகா என்று கூறுகிறார். அதனால் நாமும் நம் மனத்தை வேறு வழியில் செல்ல விடாது நம் மனத்தை அடக்கி வைத்து கொள்ள வேண்டும். இறைவனை தியானம் செய்ய வேண்டும். முருகனை தினமும் கந்தர் அலங்கார பாடல்களால் ஏற்றிய அவன் அருளை பெற்றால் நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது இந்த பாடலிலிருந்து நாம் கண்டு கொண்டோம். நன்றி, வணக்கம்.